வேண்டுகோளை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனால் கேட்க வேண்டியது இந்த ஜென்மத்தை கேட்கணும். இனி அடுத்த ஜென்மத்திலையும் உன் திருவடியை பூஜித்து ஆசைப்பட்டு அரியன் ஜென்மத்தை கிடைத்தட்ட நீர் எனக்கு ஒரு அருள் செய்யணும். இது ஒரு வேண்டுகோள், சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் வேறு எதை கேட்டுக்கிட்டோம், அதான் வலுன்னு சொன்னான். உலக மக்களே, ஒன்றை வேண்டினால் விரும்பினால் வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை, வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை. அதுக்கு என்ன ஆவாய், நான் மற்றது வேண்டாமே வேண்டவனும் இல்லை திருப்பான், வியாபாரம் செய்வான், விவசாயம் செய்வான், உத்தியோகத்தை இருப்பான், அரசியல் நடத்துவான். சிந்தையில் மட்டும் ஞானிகளுடைய நாமம் இருக்கும். இதையெல்லாம் பொய் என்று எனக்கு உணர்த்தி விட்டாய். நான் நடத்துகின்ற இல்லறம் வாழ்க்கை, நடத்துகின்ற இல்லறம் செய்கின்ற வியாபாரம், செய்கின்ற விவசாயம், தொழில் அத்தனையும் பொய் என்று உனக்கு உணர்த்தி விட்டாய். வேறு வழி இல்லாத இந்த சேத்திலே இருக்கிறேன், செட்டிலே நான் இருக்கிறேன், குடும்பம் என்ற சேற்றிலே அகப்பட்டு கொண்டு சகதியில் இருக்கிறேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் சகதி இருந்தாலும் சுத்த வாழ்க்கை, இப்போ சகதி, சகதினா சேத்தில் இருக்கிறேன், அந்த சேரை மாற்றுகின்ற வல்லமை உனக்கு உண்டு. அடுத்த ஜென்மத்தை என்னை சார்ந்து எனக்கு அருள் செய்து கேட்கணும். இந்த வேண்டுகோள் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வான் ஞானிகள். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் இன்னும் சேற்றை கழிய வழி விட்டவானா, பிரபஞ்ச சேர்ந்த உடம்பு, பிரபஞ்சம் என்றால் பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்தால் இயங்கிக்கிட்டு பிரபஞ்சம். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை, அவர் பெரிய வார்த்தை அருணகிநாதன், பெருமை பேற்றை தவம்னா பெருமைக்குரிய தவம், கொஞ்சம் கூட தகுதி இல்லை, தகுதியான தவம் செய்யலை, சற்று தவமே செய்யலை நான். என்னடனா உன் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறேன், பேற்றைனா பெருமைக்குரிய தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா, இந்த பிரபஞ்ச சேர்ந்த உடம்பு. அப்போ இந்த உடம்பு கூட தான் நான் வாழ்ந்தாகணும், அந்த சேரை கழிய வழி விட்டவா, இந்த சேரு நீங்குவதற்கு அருள் செய்தவன் சொன்னார். அப்போ அந்த சேரு தலைவன் ஆசையாக தான் நீங்கும் சேரு, அந்த சகதி. இப்போ மலை பஞ்ச சேர்ந்த சகதி பார்த்திருக்கல, எங்கே பார்த்தா சேர் இருக்கும். அப்போ இந்த இல்லறம், இந்த உலகம் என்ற சகதியை நீக்கியவா, வழி கழிய வழி விட்டவா, அப்புறம் நம்ம ஈசன் பெருமையை பேசுவார், செஞ்சடா அடவி மேலும்பார். ஆக ஞானியன் சுப்பிரமணியர் திருவடியை பற்றுகின்றவனுக்கு பிரபஞ்ச சேர் நீங்கும். பிரபஞ்ச சேர் என்பது இந்த உடம்பு, காமதேகம், பெண் ஆணு கூடியெடுத்த தேகம், குளிக்காவிட்டால் ஒரு வாரம் குளிக்க, இவன் ஞானி அவன் ஞானி அவன் ஞானி அவர் மகா ஞானி இவன் என்ன, நாலு நாளை குளிக்காவிட்டால் கிட்ட நெருங்க முடியாது, கடை அவ்வளோ பெரிய ஞானி அவர். குறை சொல்லவில்லை, தேகத்தின் அமைப்பது. அப்போ பிரபஞ்ச சேரை நீக்கும் வல்லமே ஆசான் ஞான பண்டிதனுக்கு உண்டு, ஆசான் அருணகிநாதனுக்கு உண்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.